வணக்கம். இது ஸ்டேஜ் சிக்ஸு தேர்ட் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா கூட. அது யூ ஆர் யூ டாஸ் எல் டாஸ் யூ ஆர் டாஸ் யூ டாஸ் எஃப் டாஸ் இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருந்துட்டால் நம்ம ஃபைனல் ஸ்டெப்பை முடிச்சிடலாம், ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இப்போ டைஸ் இருக்குது, டைஸோட பாட்டம் லேயர் முடிஞ்சு, ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சு, செகண்ட் லேயர் முடிஞ்சு, தேர்ட் லேயர் உங்களுக்கு ஒரு எல் இருக்கும், அது ஸ்ட்ரைட் லைன் போடுறோம், அப்புறம் ஒரு ப்ளஸ் வந்து போடுறோம். ப்ளஸில் அதுக்கடுத்து தேர்ட் ஃபார்முலா என்ன செய்கிறோம்னா, செகண்ட் ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற டைஸை இங்கே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதாவது இந்த டைஸ் இங்கே போகணும், இந்த டைஸ் இங்கே வரணும், அதுக்கான ஃபார்முலா சொன்னேன். இப்போ கார்னர் பீஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். கார்னர் பீஸ் எதாவது மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்குறதுல கார்னர் பீஸ் இங்கே மேட்ச் ஆயிருந்து லுக் இங்கே பாருங்கள். ஆரஞ்ச் ஆரஞ்சு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, மேலே இருக்குது, ஓகே. ப்ளூ இருக்கணும், இருக்குது, இங்கே இருக்குது. இது ஒயிட் இருக்கணும், ஆனால் எல்லோ இருக்குது, அதனால் இது கார்னர் பீஸ் இல்லை. இப்போ இந்த பீஸ் பாருங்கள். இந்த பீஸ் வந்து ஒயிட் சென்டர், ஒயிட் கார்னர், ரெட் சென்டர், ரெட் கார்னர், ப்ளூ சென்டர், ப்ளூ கார்னர், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த பர்ஃபெக்டான மேட்ச் ஆன கார்னரை ரைட் சைடில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கொண்டு வந்துடணும். ஸோ இதில் என்னென்னது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ளூ கீழே வந்திருக்கலாம், இந்த ரெட்டு மேலே இருக்கலாம், ஒயிட்டு இந்த பக்கம் வந்திருக்கலாம், பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்குரிய டைஸ் இது தான். இந்த டைஸ்க்கான மூணு கலர் என்ன? ப்ளூ, ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, இதுதான். இது என்ன வேரியில் இருந்தாலும் போகிறோம், ப்ளூ கீழே இருக்குது, ரெட்டு மேலே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைஸ் இங்கே இருந்தால் மட்டும் போதுமானது. ஸோ எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கோ அந்த டைஸை இந்த இடத்துல என்ன செய்யணும், ரைட் ஆங்கிளில் ரைட் கார்னரில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம ஃபார்முலாவை செய்கிறோம். ஓகே, இப்போ இது எல்லாம் என்ன செய்யணும், மூணு பக்கம் மாறிக்கிட்டே வரும். இந்த மூணு டைஸும் இது இங்கே போகும், இது இங்கே வரும், இது இங்கே போகும், இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஏதோ இங்கே பாருங்கள், இது இங்கே போகும், இந்த ஒயிட் டைஸ் இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். ஆனால் இது எங்கேயுமே மாறாது, இது இங்கேயும் நின்றுக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா தான் சொல்கிறேன். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், யூ ஆர் யூ டாஸ் எல் டாஸ் யூ ஆர் டாஸ் யூ டாஸ் எல், அவ்வளோதான். இப்போ போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், மேலே இருக்க பீஸ் எல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. இந்த பீஸ் வந்துட்டு கார்னர் பீஸ் இருக்குது. இப்போது இது ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போவுமே என்ன செய்யலைன்னா மேட்ச் ஆகலை. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ திரும்பவும் அந்த ஜாயின் ஆன பீஸை இங்கே வச்சுட்டு மறுபடியும் அதே இதை செய்கிறீங்க. இங்கே பாருங்கள், யூ ஆர் யூ டாஸ் எல் டாஸ் யூ ஆர் டாஸ் யூ டாஸ் எல். நான் அதில் எஃப் டாஷ்னு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், அது எல்னு மட்டும் என்ன செஞ்சுக்கங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் பாருங்கள், ஆரஞ்சு ஆரஞ்சு மேலே இருக்குது, ஒயிட் ஒயிட் இங்கே இருக்குது, ப்ளூ ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பீஸ் வரும், இப்போது எல்லோ இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆரஞ்சு வந்துட்டு, ப்ளூ இங்கே இருக்குது, இந்த பீஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அடுத்த பீஸ் வரும், ரெட்டு மேலே இருக்குது, எல்லோ இந்த பக்கம் இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. அப்போ எல்லா பீஸுமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து என்ன செய்கிறோம்னா, இதை கரெக்டாக அந்தந்த ஆங்கிளில் என்ன செய்யணும், திருப்பி வச்சுட்டா பொசிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.